நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களுடைய பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட் வரைக்கும் பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோவுடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீநிஷா டிஜிட்டல் மியூசிக் வேர்ல்டை செம்மையாக கலக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இவங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம இவங்களை பார்த்துட்டு வரோம். அப்போ இவங்களுடைய வாய்ஸை எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதே அளவுக்கு ட்ரிபிள் மடங்கில் இப்போ இவங்களுடைய வாய்ஸை ரசிச்சுட்டு வராங்க. ஏன்னா இளைஞர்களுடைய பட்டாளமே இவங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. ஷோ இருக்கோ இல்லையோ டெய்லி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக அவங்களோட இன்ஸ்டாவில் சாங் பாடி டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பாடின பாட்டில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் இவங்களை நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருந்தாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இப்பதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட சாங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, ஸ்ரீநிஷாக்கு என்னதான்ப்பா வயசாகுது, பார்க்க ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்களே, ஆனா இவங்களோட ஏஜ் இதுவரைக்கும் யாரும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இவங்க செப்டம்பர் 26, 1999 சென்னையில தாங்க பிறந்திருக்காங்க. இந்த இயர் பர்த்டே வந்துச்சுன்னா இவங்களுக்கு 22 வயசாக போகுது. இவங்க TST ராஜாங் கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாங்க. 10th ல 92% வாங்கிருக்காங்க, 12th ல 94% வாங்கிருக்காங்க. இவங்கள நம்ம எல்லாருக்குமே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ல இருந்து தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு 7 வயசுல இருக்கும்போதே பாட ஆரம்பிச்சிருக்காங்கலாம். இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஜெயா டிவில டெலிகாஸ்ட் பண்ண லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த ஷோவோட டைட்டில் வின்னராவும் ஆயிருக்காங்க. அந்த ஷோக்கு அப்புறம் தாங்க இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல இவங்க டாப் 5 வரைக்கும் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள இப்ப வரைக்கும் எல்லாரும் கேக்குற ஒரே சாங் என்னன்னா இவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 ல KP சுந்தரமால் அவர்களுடைய பாடல தான் வைல்ட் கார்டு என்ட்ரில பாடியிருப்பாங்க. அவங்க பாடி பட்டி தொட்டி எல்லாமே கலக்குன அந்த சாங்கை இவங்க ரீக்ரியேட் பண்ணாங்க. அதுவும் ரொம்பவே சின்ன வயசுலயேங்க. இந்த பழம் நீயப்பா இந்த சாங்கை தான் இப்ப வரைக்கும் யார பார்த்தாலும் கேட்பாங்களாம். உங்களுக்கு சிங்கிங் எப்போ எப்படி வந்ததுன்னா இவங்களுடைய ஜீன்லயே கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல இருக்காரு. அவர் ஒரு டிரம்மரா இருக்காரு, அம்மா சிங்கராவும் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீநிஷா மட்டும் தான் ஒரே பொண்ணுன்னு பாத்திருப்போம். ஆனா ஸ்ரீநிஷாக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு சுபாஷினி. இவங்களுடைய மேரேஜ் அப்போதான் ஸ்ரீநிஷா ஒரு பட வாய்ப்பா மிஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க அவங்களுடைய அக்காவுடைய மேரேஜ்ல ஊர்ல இருந்ததுனால இவங்க அந்த சாங்க பாட முடியாம போயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அதாவது 96 சாங்ல தான் இவங்க ஒரு சாங்க பாடியிருக்காங்க. அக்கா மட்டும் இல்லாம சோட்டோ அப்படின்ட்டு சின்ன தங்கச்சியும் இருக்காங்களாம். இவங்களுக்கு இங்க ஷோஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அப்பா அம்மா கூட இருக்காங்களாம். இவங்க எத்ராஜ் காலேஜ்ல BCom முடிச்சிருக்காங்க. சூப்பர் சிங்கர் முடிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு இவன் அவர்களுக்காக தாங்க பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்காக அவன் இவன் அப்படின்ட்டு ஒரு ஆல்பத்துல தான் இவங்க ஒரு சாங்க பாடியிருக்காங்க. அந்த சாங்ல இவங்க மட்டும் இல்லாம பிரியங்கா, நித்யஸ்ரீ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த சாங்க இவங்க ரொம்ப ஜாலியா போய் பாடினாங்களாம். அதுவும் 5th ஸ்டாண்டர்ட்ல பாடினாங்களாம். அதுக்கப்புறம் தேவா சாருக்காக 5 டிவோஷனல் சாங் பாடியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க நிறைய கிறிஸ்டியன் சாங் கூட பாடியிருக்காங்க. மூவிஸ்ல கதை சொல்ல போறோம் தான் ஃபர்ஸ்ட் பாடினாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா கணக்கு, நலனும் நந்தினியும், குகன். இப்போ 99 சாங் மூவிலையும் இவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இவங்க மூவிஸ்ல மட்டும் இல்லைங்க, ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆல்பம் சாங்கும் பாடியிருக்காங்க. இதுல குறிப்பா ரெண்டு சாங் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு வருது. ஒன்னு அஸ்வின் அண்ட் சிவாங்கியால ஃபேமஸ் ஆன கண்ண வீசி சாங், அதுக்கப்புறம் நாம் அப்படின்ற வெப் சீரீஸ்ல இருந்து அடி பெண்ணு. இந்த சாங் வேற லெவல்ல பாடியிருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய பேர் ரிங் டோனா கூட வச்சிருப்பீங்க, நிறைய பேர் ஸ்டேட்டஸா போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அடி பெண்ணு சாங்க்கு நானும் அடிக்ட் ஆயிட்டேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் இப்போ மெல்டிங் வாய்ஸ்ல பாடினாலும் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பேஸ் வாய்ஸ்ல பாடியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸா. அந்த வாய்ஸை பார்த்து நிறைய பேர் பாய் பாய்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்புறம் தான் அவங்க அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய பொண்ணுக்கு எது நெகட்டிவா இருக்கோ அதை நம்ம அப்படியே பாசிட்டிவா மாத்தணும். இப்படி நினைச்சுதான் அப்ப இவங்க பேஸ்ல இருந்த பல பாடல்களை பாடியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சாம்பியன்ல ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ், கான்செர்ட் இது போல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்க கல்யாண சர்ச்சையிலும் சிக்கினாங்க. அதாவது இவங்க கையில ஃபுல்லா மெகந்தி, நல்ல ஒரு பிரைடல் மேக்கப்போட இருந்ததுனால ஸ்ரீநிஷா ஜெயசீலனுக்கு மேரேஜ் ஆ என்ன யாருக்கும் சொல்லவே இல்லை, ஏன் ஸ்ரீ இப்படி பண்ணிட்டீங்க இப்படி எல்லாம் பல பேர் கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீநிஷா. அதாவது எனக்கு மேரேஜ் இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவோடய 25th கல்யாண நாள், அதுக்கு தான் இந்த அளவுக்கு நான் மேக்கப் பண்ணேன், உங்க எல்லாரோடைய பிளெஸிங்ஸும் வேணும், அதனாலதான் இந்த போட்டோஸும் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பவே ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரா வளம் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஸ்ரீநிஷாவுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுங்கன்னா உடனே
நம்ம சினி சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.